ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க தெரிந்து கொள்வோம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. உலக அதிசயம்லாம் என்ன என்னன்னு நமக்கு தெரியுங்க, ஆனா ஏன் இவை எல்லாமே உலக அதிசயமா இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க, இன்னைக்கு நம்ம உலக அதிசயத்துல முதலாவதா இருக்கிற தாஜ்மஹாலை பத்தி தாங்க பார்க்க போறோம். வாங்க தெரிந்து கொள்வோம். நாம தாஜ்மஹாலை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி உலக அதிசயங்கள் பட்டியல்ல நினைவு சின்னமா இருக்கிறதுக்கு லிஸ்ட் ஒண்ணு இருக்காங்க. அந்த லிஸ்ட்ல இடம் பெறதுக்கே வந்து சில நிபந்தனைகள்லாம் இருக்கா. என்ன நிபந்தனைகள் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவை எல்லாமே மனிதர்களால கட்டப்பட்டிருக்கணுமாங்க. ரெண்டாவது என்னன்னா, அதனுடைய வயது 2000 ஆண்டுகளுக்குள்ளாக இருக்கணுங்க. மூணாவது என்னன்னா, அவை பத்திரமா பாதுகாக்கப்பட்டு பொலிவுடன் திகழ வேண்டும்ங்க. சரி வாங்க, தாஜ்மஹாலை பத்தி பார்க்கலாம். காதலின் அடையாளம், கட்டிடக்கலையின் மகத்துவம், உலக அதிசயங்களில் ஒன்று என மனித படைப்பின் பிரம்மாண்டமா இருக்கிறது தாங்க தாஜ்மஹால். 20,000 தொழிலாளர்கள், 1,000 யானைகள் வைத்து 22 ஆண்டுகள் கட்டப்பட்டதுங்க இந்த தாஜ்மஹால். பளிங்கு கற்களை வச்சுதான் தாஜ்மஹாலை கட்டினாங்கன்னு நமக்கு தெரியுங்க. ஆனா அலங்கார வடிவமைப்பிற்காக விலை மதிப்பற்ற கற்களுமே இதுல வச்சு பயன்படுத்தி இருக்காங்க. இதனால தாஜ்மஹால நம்ம எப்ப பார்த்தாலுமே, அதாவது காலையில நண்பகல்ல யாமத்துல நிலவொளி வீசும் இரவுல என எந்த காலநிலையில பார்த்தாலுமே அது பல வண்ணங்கள்ல மின்னுமா. தாஜ்மஹால கட்டின ஷாஜகான் இதே போல இன்னொரு தாஜ்மஹால கட்டணும்னு நினைச்சிருக்காருங்க. ஆனா இவரால இதே போல ஒரு தாஜ்மஹால கட்டவே முடியலையாங்க. தாஜ்மஹாலுக்குள்ள போய் பார்த்தா இஸ்லாம் மக்களின் புனித நூலான குரானின் வசனங்கள் பல இடங்கள்ல எழுதப்பட்டிருக்குங்க. அது மட்டும் இல்லாம மும்தாஜ் கல்லறையில அல்லாவின் 99 பெயர்கள் சித்திர கல்வெட்டுகளா பொறிக்கப்பட்டிருக்குங்க. கூட இதையும் தெரிஞ்சுக்கோங்களேன், தாஜ்மஹால் போலவே அச்சு அசல கட்டப்பட்ட பல படைப்புகள் உலகத்துல இருக்குங்க. அவை எல்லாமே உண்மையான தாஜ்மஹாலா இல்லாவிட்டாலும் அவுரங்காபாத்ல உள்ள பிபிகா மக்பரா கட்டிடம் மற்றும் பங்களாதேசத்துல உள்ள தாஜ்மஹால் ஆகியவையும் நிச்சயமா பார்க்க வேண்டிய ஒண்ணுங்க. உலகத்துல எதுக்காகவும் கண்ணீர் விடாதவங்க கூட இதுக்கு விட்டுதாங்க ஆகணும். என்ன அதுன்னு கேக்குறீங்களா? அதாங்க வெங்காயம். வெங்காயம் வெட்டும் போது ஏன் கண்ணீர் வருது தெரியுமா? வாங்க தெரிந்து கொள்வோம். சமைக்கும் போது நம்ம அதிகமா பயன்படுத்துற பொருள் அப்படின்னா அது வெங்காயமும் ஒண்ணுங்க. ஒவ்வொரு நாளுமே வெங்காயம் வெட்டும் போது நம்மளுடைய கண் எரிச்சல் அடைஞ்சு கண்ல இருந்து தண்ணீர் வருதுங்க. இதுக்கான காரணம் என்ன தெரியுமா? நம்ம வெங்காயம் வெட்டும் போது அதுல சாறு வரும் பாத்திருக்கீங்களா, அதுதாங்க சல்பனிக் ஆசிட். திரவ வடிவுல இருக்கிற இந்த சல்பனிக் ஆசிட் தாங்க காத்துல கரைஞ்சு நம்மளோட கண்ணுல பட்டு நம்மள அள வைக்குது. கூட இதையும் தெரிஞ்சுக்கோங்களேன், என்னதான் வெங்காயம் நம்மள அள வச்சாலும் அதுல புரதம், கார்போஹைட்ரேட், கொழுப்பு, நார்ச்சத்து, கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு சத்து, விட்டமின் பி, விட்டமின் சி இருக்குங்க. வெங்காயத்துல பல நோய்கள் குணப்படுத்துற ஆற்றலும் இருக்குங்க. இன்னைக்கு கூடுதலின் போல நம்ம பார்க்க போறது ஸ்வாரின் அப்படிங்கிற பறவையை பத்தி தாங்க. என்ன அது அப்படின்னு கேக்குறீங்களா? ஸ்வாரின் அப்படிங்கிறது ஆஸ்திரேலிய நாட்டு பறவைங்க. இதோட ஸ்பெஷல் என்ன தெரியுமா? இந்த பறவை எங்க சுத்திட்டு வந்தாலும் திருப்பி வரும்போது அதோட கூட்டுக்குள்ள குளிக்காம போவாதாங்க.